கார்த்திக், பழம்பெரும் நடிகரான முத்துராமனின் மகன். முத்துராமன் அந்த காலத்தில் காதல் சேனாதிபதியாக கோலோச்சிய கதாநாயகன். காதல் மன்னனாக ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜாதேவி, விஜயகுமாரி, தேவிகா, பத்மினி போன்றோரோடு கலக்கிய போதிலும் என்றும் அவர் காதல் மன்னனே என்று நிரூபிக்க அவ்வை சண்முகி ஒன்று போதும். முத்துராமன் பல்வேறு கதாநாயகிகளுடன் காதலிக்க நேரமில்லை, நெஞ்சிலோராலயம், எதிர்நீச்சல் என்று அவர் நடித்த பல படங்களில் இளமை ஊஞ்சலாடியது, காதல் ரசம் சொட்டியது. அவருக்கு பின் அவரது மகன் கார்த்திக் காதல் தளபதியாக வாழ்ந்தே வந்தார். அலைகள் ஓய்வதில்லை, ராதாவிலிருந்து பிடித்து, நல்லவனுக்கு நல்லவன் துளசி, உள்ளத்தை அள்ளித்தார் அம்பா, மௌனராகம் ரேவதி, மேட்டுக்குடி நக்மா, கோபுரவாசலிலே சுசித்ரா, வருஷம் 16 குஷ்பு என்று கார்த்திக்கை காதலிக்க வைத்த அனைத்து ஹீரோயின்களுக்கும் அன்றைக்கு மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் ஆனந்த தாண்டவமாடியிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, தெலுங்குவிலும் கார்த்திக்குடன் அருணா, சோபனா என்று காதலில் கலக்கிய ஹீரோயின்கள் ஜெயிக்க வயதான போதும் வில்லனாக கலக்கியிருப்பார் கார்த்திக். தமிழிலும் வயதான போதும் அருண் விஜயுடன் நடித்த மலை மலை படங்கள் ஜெயிக்க கார்த்திக் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவின் ரொமான்டிக் ஹீரோதான் என்பதற்கு சாட்சிகள் பல இருக்கிறது. கார்த்திக்கின் வாரிசு கௌதம் கார்த்திக்கும் அழகாய்த்தான் இருக்கிறார். மணிரத்னத்தின் கடல் படத்தில் அறிமுகமான இளம் சிங்கம், கார்த்திக்கின் முதல் ஜோடியான ராதாவின் வாரிசான துளசியுடன் ஜோடி சேர்ந்தார். அதற்கு பின் பல்வேறு படங்களில் நடித்த கௌதம் கார்த்திக் சொல்லிக்கொள்ளும்படியான சிறந்த படங்கள் எதுவும் இல்லாமல் தவித்தார். இந்த நிலையில் டைரக்டர் ஆர். கண்ணன் வந்து ஒரு வித்தியாசமான கதையை சொன்னார். அந்த கதையே இவன் தந்திரம் என்ற பெயரில் படமாகிறது. ஆர். கண்ணனின் முந்தைய படங்களில் இருந்த வினையும் சரி, பரத்தும் சரி, ஆர்யாவும் சரி, சோடை போகவே இல்லை. அதேபோல் கௌதம் கார்த்திக்கும் சோடை போகாத வண்ணம் திரைக்கதை அமைத்திருக்கிறார் என்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த படத்தை முழுக்க முழுக்க மழையில் எடுக்க திட்டமிட்டுள்ளாராம். அது மட்டுமில்லாமல் இன்னொரு புதுமையும் படத்தில் உண்டு. சூப்பர் சுப்ராயன், சில்வா என இரு பெரும் ஸ்டண்ட் மாஸ்டர்களையும் கௌதம் கார்த்திக்கு வில்லனாக்கியிருக்கிறார்கள். இந்த வில்லன்கள் இருவரும் தனித்தனியாக இதுவரை நடித்திருந்தாலும் இணைந்து நடிப்பது இதுதான் முதல் முறையாம். கார்த்திக்கின் அப்பாவும் சரி, மகனும் சரி, அதிர்ஷ்டக்காரர்கள் என்பது கண்கூடாகிறது.